நாளை நல்லது நடக்கும், நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய், இது உறுதி. நீ வரும் காலத்தில் வளமோடு வாழப்போகிறாய், இது உறுதி. நாளையே உன் நல்ல நாள் தொடங்குகிறது, தொட்டதெல்லாம் அப்போது பொன்னாகும். நான் இருக்கும்போது ஏன் துன்பத்தை கண்டு பயப்படுகிறாய்? எனது பார்வைக்கும் சக்தி உண்டு, அது உன் துன்பத்தை துரத்திவிடும் வல்லமை கொண்டது. கலங்காமல் இரு. வீணான பயத்தை உன் மனதில் வைத்துக்கொள்ளாதே. என்னை மீறி எதுவும் நடக்காது. சாய்பாபா பாகுபாடு பார்ப்பது இல்லை. உன் சாயப்பா உன்னுடன் இருக்கும்போது அனாவசியமான கவலை ஏன்? வீணாக நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? உன் நம்பிக்கைக்கு பாத்திரமாக என்றென்றும் நான் உன்னோடு இருப்பேன், மறந்துவிடாதே. எனவே கலக்கம் வேண்டாம். பாபாவை பரிபூரணமாக நம்பி வணங்கி வருபவர்களுக்கு மேலும் நம்பிக்கை அளித்து பாபா அவர்களை தைரியமாக வாழ வைப்பார். அவர்களுக்கான அந்த நல்ல காலமும் வாய்ப்பும் வரும் வரை பக்கத்துணையாயிருந்து காத்தருள்வார். ஆனாலும் மனக்கலக்கத்தில் உள்ள நீ வாழ்வில் இன்னும் என்னென்ன சோதனைகளை எனக்காக வைத்திருக்கின்றீர்கள் என்று என்னிடம் கேட்பது புரிகிறது. உனக்கு ஒரு நல்ல வழியை அமைத்துக் கொடுக்க நான் என்றென்றும் உனக்கு பக்கத்துணையாய் இருந்து வழி நடத்திடுவேன். நீ எல்லா சுகத்தோடும் வாழப்போகிறாய், இது சாயப்பாவின் வாக்கு. சாய்பாபாவின் வாக்கு எப்போதும் பொய்யாகாது என்று நம்பு. ஆகவேதான் பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.